ஹலோ விவஸ் இது உங்கள் ஏடி ஆக்ஷன் அண்ட் நான் உங்கள் ஈஸ்வர். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்ட்ரைவை எப்படி பூட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பென்ட்ரைவ் எதுக்கு பூட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிசியில் வந்து ஏதாவது ஒரு ஓஎஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா, அந்த ஓஎஸை வந்து அந்த பென்ட்ரைவில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பென்ட்ரைவ் பூட் பண்ணினா மட்டுமே நீங்கள் உங்கள் பிசியில் வந்து ஓஎஸ் போட முடியும். அண்ட் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராப்ளம் மூலயமா போயிட்டு கமெண்ட் பண்ணி அவங்கவுங்க பென்ட்ரைவை வந்து பூட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸ் ஆகாது. அது 100 வந்து 50% தான் சக்ஸஸ் ஆகும். நிறைய பென்ட்ரைவ் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் 2 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி பூட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இந்த 2 சாஃப்ட்வேரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நேம் பார்த்தீங்கன்னா பவர் ISO சாஃப்ட்வேர், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரஃபஸ். இந்த 2 சாஃப்ட்வேருமே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பாக தான் இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நம்மளோட பென்ட்ரைவை எப்படி பூட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு வந்து வந்துச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பவர் ISO சாஃப்ட்வேரை வச்சு எப்படி பூட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி காமிச்சு ஆர்டர் ஆன்லைன் அண்ட் கண்டினியூ அன்ரெஜிஸ்டர் அண்ட் என்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் கோடுன்னு இருக்கும். அது நடுவில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அன்ரெஜிஸ்டர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டாக கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே இறக்கிட்டு வந்தீங்கன்னா கிரியேட் பூட்டபிள் USB டிரைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு டூ யூ வாண்ட் டு கண்டினியூ அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தா ஜஸ்ட் எஸ்ஆர் நோவான்னு கேட்கும். எஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட லேப்டாப்பில் உங்கள் பென்ட்ரைவை இன்செர்ட் பண்ணிடுங்க. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த பாப்அப் மெசேஜ் காமிச்சு அந்த 3 ஆப்ஷன் காமிக்கும். ஜஸ்ட்டு நம்ம கண்டினியூ அன்ரெஜிஸ்டர்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாப்அப் பாக்ஸ் மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் பூட்டபிள் USB டிரைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிச்சு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட் இமேஜ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓஎஸ், அதாவது நீங்கள் என்ன ஓஎஸ்ஸை பூட் பண்ண போகிறீங்களோ அந்த ஓஎஸ் செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ ஜஸ்ட் அது பக்கத்தில் வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஓஎஸ் வச்சுருக்கீங்கன்னு கேட்கும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து டவுன்லோட் ஆப்ஷனில் நம்ம ஓஎஸ் வச்சுருக்கோம், விண்டோஸ் 10. ஸோ ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி கீழே ஓப்பன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஓப்பனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎஸ் வந்து இங்கே செலக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் USB டிரைவ்னு ஒரு ஆப்ஷன் காட்டி உங்கள் பென்ட்ரைவ் சூஸ் பண்ண சொல்லும். ஸோ ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் நம்மளோட ஆப்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பென்ட்ரைவில் இருக்கிற எல்லாத்துமே நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அழிஞ்சிரும் அப்படின்னு ஒரு மெசேஜ் காமிக்கும். ஸோ ஜஸ்ட்டு அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பூட்டு டைம் எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 minutes டைம் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம கொஞ்சம் நம்ம வீடியோவை ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே வர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பென்ட்ரைவ் பூட் ஆயிடுச்சு. அந்த க்ரீன் வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் ரைட்டிங் USB டிரைவ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் காமிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பென்ட்ரைவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பூட் ஆயிடுச்சு அப்படின்னு காமிக்குது. ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து கீழே க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு நம்ம இப்போ நம்ம பென்ட்ரைவ் போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் வந்து பூட் ஆகிருக்கும். ஸோ இந்த இதான் நம்ம இன்செர்ட் பண்ண பென்ட்ரைவ். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓஎஸ் வந்து பூட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த பென்ட்ரைவை வச்சு நீங்கள் விண்டோஸ் 10 எந்த லேப்டாப்ஸில் வேணாலும் என்னால் போட்டுக்க முடியும். ஏன்னா நம்மளோட பென்ட்ரைவ் வந்து இப்போ பூட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என் பென்ட்ரைவில் வந்து ஐக்கான் வந்து மாறலை. ஸோ நிறைய பேர் பூட் பண்ணி முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பூட் பண்ண மாதிரி ஒரு ஐக்கான் காமிக்கும். ஸோ அது வந்து நம்ம பென்ட்ரைவில் காமிக்கலை. ஸோ இது வந்து நீங்கள் இப்போ ஃபார்மெட் பண்ணணும்னா, ஸோ ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணால் கீழே ஃபார்மெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு அந்த ஃபார்மெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்டார்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஜஸ்ட்டு ஸ்டார்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட இதை ஃபார்மெட் பண்ணால் உள்ளே இருக்கிற எல்லாமே எரேஸ் ஆகிடும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஒரு க்ரீன் கலரில் ஃபுல்லாக போவோம். இந்த இடத்துல போயிடுச்சுன்னா உங்களோட பென்ட்ரைவ் வந்து ஃபார்மட் ஆயிடுச்சு. இப்போ என்னோட இது ஃபார்மட் ஆயிடுச்சு. ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற பூட்டபிள் சாஃப்ட்வேரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஃபஸ். ஸோ அந்த ரஃபஸோட ஐக்கான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு பென்ட்ரைவ் ஐக்கான் தான் இருக்கும். ஜஸ்ட்டு அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம்.
ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எஸ்ஸா நோவான்னு கேட்கும், ஜஸ்ட் எஸ்ஸு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இந்த ரஃபர்ஸோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிவைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் காட்டி நம்மளோட பென்ட்ரைவ் சூஸ் பண்ண சொல்லணும். ஜஸ்ட்டு நம்ம 32 பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணியாச்சு. இன்செர்ட் பண்ண பென்ட்ரைவை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை கீழே பார்த்தீங்கன்னா பூட் செலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டி ஐஎஸ்ஓ இமேஜின்னு கேட்டி அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த செலக்ட் கொடுத்து நம்மளோட ஓஎஸை அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம இங்கே நம்ம விண்டோஸ் 10 ஓஎஸ் வச்சுருக்கோம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வேறு எந்த செட்டிங்ஸும் மாற்ற தேவையில்ல. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்டார்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் மெசேஜ் மாதிரி வார்னிங்னு காட்டி இந்த இதை வந்து நீங்கள் இப்போ பூட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு டெலீட் ஆகிடும் அப்படின்னு ஒரு மெசேஜ் காமிக்கும். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பென்ட்ரைவ் இப்போ ரஃபர்ஸ் சாஃப்ட்வேரில் பூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 15-20 minutes எடுத்துக்கும். நம்மளோட வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே விவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஃபீஸ்லேயும் நம்மளோட பென்ட்ரைவ் பூட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் பூட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும், ஜஸ்ட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கொடுத்துட்டு நம்ம பென்ட்ரைவை இப்போ பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்துருப்பீங்க நம்மளோட பென்ட்ரைவ் வந்து பூட் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணேன், 32 GB. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கான் வந்து மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐக்கான் வந்தாலே உங்களோட பென்ட்ரைவ் பூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சில பென்ட்ரைவில் வந்து நீங்கள் பூட் பண்ணாலும் இந்த ஐக்கான் மாறாது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அது பூட் ஆகிதான் இருக்கும். ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம பூட் பண்ண விண்டோஸ் 10 ஓஎஸ் இதில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பென்ட்ரைவ் வந்து நம்ம 2 சாஃப்ட்வேரை பயன்படுத்தி பூட் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த 2 சாஃப்ட்வேர் தான் பூட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான சாஃப்ட்வேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒன்றும் இதில் செட்டிங்ஸ் கிடையாது. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம், உள்ளே போகிறோம், நம்மளோட பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணுறோம். அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓஎஸ் எதுவோ அதை செலக்ட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுக்குறோம். அவ்வளோதான் இதோட ஸ்டெப்பு. ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் நான் இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தி ஈஸியாக பூட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Be support to me. Okay, Vas. Bye. Okay, Vas. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ண 2 சாஃப்ட்வேரோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் நம்ம வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். See you guys, bye. இது 8 action.